ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எடிட்டிங் தமிழ் நான் உங்கள் முத்துகிருஷ்ணன். ஸோ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து டிஸ்பிளேல பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரியான ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோவை உங்களோட பிக்சர் ஆட் பண்ணி எப்படி கிரியேட் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தா தான் நான் என்னென்ன மாதிரி பண்ணுறேன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து புரியும். சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லிக்கிறேன். ஸோ நிறைய நண்பர்கள் பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் வந்து ஓப்பன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டுருந்தீங்க. ஸோ அவங்களுக்காண்டி பார்த்திங்கன்னா நம்ம சேனலோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அது மூலமா ஜாயின் பண்ணிட்டு வந்து உங்களோடைய எடிட்டிங் பார்த்திங்கன்னா உங்களோட சந்தேகங்கள்லாம் நீங்களே வந்து கேட்டு இது பண்ணிக்கலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சேனல் லிங்கோ அல்லது உங்களோட வீடியோட லிங்கோ எல்லாம் என்னை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்லாம் சொல்ல வேண்டாம். ஏன்னா அது வந்து எடிட்டிங் குரூப்பு, கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிட்டு உங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் நீங்கள் அதில் கேட்டுட்டு ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ உங்களோட கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கிங்க. உங்கள்கிட்ட கைன்மாஸ்டர் இல்லை அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் போய் ஓப்பன் பண்ணோன்னே இந்த இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். நடுவில் பார்த்திங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கிட்டு 16:9 அப்படிங்கிற அந்த சைஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா 16:9 தான் வந்து எடிட் பண்ண போகிறோம். ஸோ கிளிக் பண்ணுன்னு பார்த்திங்கன்னா இன்டர்ஃபேஸ் வந்து வந்துடும். மேலே பார்த்திங்கன்னா மீடியான்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோஸ் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிங்க. நான் பார்த்திங்க எப்படின்னா ஒரு ரெண்டு மூணு ஃபோட்டோ வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரனால தான் ஒரு ரெண்டு மூணு ஃபோட்டோ வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எத்தனை ஃபோட்டோ பிடிக்குதோ அத்தனை ஃபோட்டோ வந்து இம்போர்ட் பண்ணிக்கிங்க. இப்போ பார்த்திங்க எப்படின்னா இந்த ஃபோட்டோ பாருங்கள் மூவ்மெண்ட்டில் இருக்கும், அதை எப்படி நம்ம ஸ்டாப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணிக்கிட்டு கட் ஆப்ஷன் எடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃப்ரேம் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கிட்டு ஸ்டார்ட் போர்ஷனில் வச்சுக்கோங்க. எண்டு போர்ஷனில் வைக்கணும்னா ஸ்டார்ட் போர்ஷனில் வச்சுட்டு ஃபோட்டோவை டபுள் கிளிக் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு வாடி டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபோட்டோ கரெக்டாக வந்து ஜூம் இன் ஆயிரும். இப்போ வந்து ஈக்குவல் அப்படின்றத கொடுத்துட்டு டிக் பண்ணி விட்ருங்க. அதே மாதிரி தான் ரெண்டு ஃபோட்டோவையும் இருக்கிற எல்லா ஃபோட்டோவையும் இந்த மாதிரி டபுள் கிளிக் பண்ணிட்டு ஈக்குவல் வந்து கொடுங்க. இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா இந்த சைடு தண்ணி உழுவுற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் இந்த ரொட்டேட் ஆப்ஷனுக்கு போய்ட்டு இந்த ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா இங்கிட்டு வந்து வந்துடும். ஸோ இப்போ வந்து நம்ம அந்த ஒரு மெமரி லைன் வந்து ஆட் பண்ணலாம். அந்த எஃபெக்டோட பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளிப் கிராபிக்ஸில் போய் டவுன்லோட் பண்ணுற மாதிரி வரும். கிளிப் கிராபிக்ஸில் போய்ட்டு கெட் மோர் அப்படின்னு இன்டர்நெட் மூலமா போய் ஆட் பண்ணிக்கிங்க. அதில் மெமரி லைன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கிட்டு ஒவ்வொன்றா வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் பார்த்திங்க எப்படின்னா ஒவ்வொன்றா வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ 1, 2, 3 அப்படின்றது இருக்கும், அதை பார்த்து கூட நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த எஃபெக்ட் வந்து வந்துருச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ லேயர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். லேயரை கிளிக் பண்ணி மீடியா பார்க்கலாம். ஸோ அந்த வீடியோ லேயர் லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதை இப்படி இழுத்து கூட நீங்கள் பெருசாக ஆக்கிக்கலாம். கரெக்டாக ஆக்கணும்னா ஸ்பிளிட் ஸ்க்ரீனில் போய்ட்டு ஃபுல் சைஸ் வந்து கொடுத்துருங்க. இப்போ வந்து அந்த க்ரீன் கலர் ரிமூவ் பண்ணலாம். குரோமாக்கிக்கு போய்ட்டு எனேபிள் பண்ணுங்கள். க்ரீன் கலர் ஆட்டோமேட்டிக்காக செலக்டில் இருக்கும். உங்களுக்கு அந்த ஒயிட் கலர் கொஞ்சம் மங்கின மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா மேலே இருக்கிறத வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வந்து பண்ணுங்கள். நல்லா பிரைட் ஆயிரும் ஒயிட்டு. இப்போ வந்து டிக் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் நம்ம வந்து முடிச்சிட்டோம். இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்த்தோம்னா சூப்பராக வந்து ப்ளே ஆகும். அங்கே பாருங்களேன். ஸோ எவ்வளோ சூப்பராக ப்ளே ஆகுதுன்னு. ஸோ சூப்பராகல. இதில் உங்களுக்கு பிடிச்ச ஒரு சாங் ஆட் பண்ணிட்டு நீங்கள் வந்து வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது சொல்லித்தரேன். இந்த ஷேர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிட்டு உங்களோட மொபைல் எந்த ஒரு குவாலிட்டியை சப்போர்ட் பண்ணுமோ அந்த குவாலிட்டியை வச்சுட்டு இதை வந்து ஃபுல்லாக வச்சுட்டு எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துருங்க. அண்ட் அந்த வீடியோ இருக்குது நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ஒன்று வந்து ஈஸியாக கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் மட்டும் பண்ணி விட்ருங்க. நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.